மார்னிங் செல்லம் குட்டீஸ். இப்போ மிஸ் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களின் வகைகள் படித்தோம் இல்லையா. இப்போ அடுத்து உயிரெழுத்துக்களின் வகைகள் படிக்கணும் சரியாப்பா. உயிரெழுத்துக்களை வந்து ஓசையை வச்சு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. குறில் நே டி இல் நெடில், குறில் நெடில்னு பிரிக்கிறாங்க சரியாப்பா. குறில் நெடில்னு பிரிக்கிறாங்க. அந்த குறில்னா மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், இந்த குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள். நீங்கள் அ இ இதெல்லாம் எப்படி வருது, ஓசை குறுகி வருது. ஆ இதெல்லாம் எப்படி வருது, நீண்ட ஓசை வருது. அப்போ குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ சரியா. இந்த ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். அடுத்தது நெடில், நே டி இல் நெடில் எழுத்துக்கள், நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். ஆ ஈ ஏக்கடுத்து ஐ ஓ அடுத்து ஔ சரியாப்பா. இந்த எழுத்துக்கள் வந்து நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அப்புறம் இங்கே உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது. இப்போ இங்கே உயிர்மை எழுத்துக்கள் என்னென்னு மிஸ் எழுதியிருக்கேன். இது என்னன்னு உங்களுக்கு மிஸ் அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்ப்பா, அந்த வீடியோ பாருங்கள். இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஆ ஙா சா அந்த மாதிரி வரும். இப்போ மிஸ் ஒருக்க உங்களுக்கு காங்கா சாங்கன்னு வாசிக்கிறேன். கா ஙா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா லா லா ரா நா சரியா. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா செல்ல குட்டீஸ், தேங்க்யூ.